என்னடா பண்ணிச்சீங்க கரேனா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. சீசன் மாறல இருந்து செவுத்துக்குள்ளே எவனோ பூந்து வந்து அடிக்கிறான். கதவுலேருந்து வந்து அடிச்சா கூட சரிங்களாம், இவனா எப்படி செவுத்துக்குள்ளேருந்து பூந்தாதான் தெரியல. சரின்னு சொல்லிட்டு எம் ஃபைண்டல் அடிச்சான். திடீர்னு எவனோ ஸ்பீடா ஒடியாறான், வாமா மின்னல் அந்த மாதிரி சும்மா தலையிலே வச்சுட்டான். இவங்க எல்லாம் வேலைக்காவாது, நம்ம கொஞ்சம் கவர் எடுத்தே ஆடுவோண்டா சிறுத்தை அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் சேஃபா ஆடுவோம், நீயும் எடுத்துட்டு கவர் எடுத்து ஆட வந்தா எவனோ ஓடி வந்த மாதிரி தெரியல. ஆனா இந்த சவுப்பு கலர் பாலை வச்சுட்டு எவனோ வந்து வரத்துக்குள்ள அதுக்குள்ள 50 லைஃபை குறைச்சிட்டான். அவனை ஜட்ஜ் பண்றதுக்குள்ள எப்படியே பையனா இந்த இடத்துல நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க, சரி நம்ம டீம்மேட்டோட ஸ்குவாடே போய் ஆடுவோம், தனியா போனா தானே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாடோட போனா ஸ்குவாடுக்கே ஸ்லோ மோஷன் கேரக்டர் போட்டு விட்டு நாலு பேரும் இதே இடத்துல அப்படியே வச்சு முடிச்சாங்க. கரேனா பண்ணதே ஒரு ஒர்த்தான விஷயம் வைங்களேன், அது இந்த விஷயத்தான் சொல்லுவேன். இந்த ஒரு சிஎஸ் ரேங்க்ல புதுசாக வந்ததில் என்னென்னமோ கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டு ஆக்டிவ் ஸ்கில்லு அது இதுன்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறதுக்கே பார்த்தீங்கன்னா போரிங்காக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பையனா கஷ்டமாக இருக்குது. இதுவே பையனா செம்மையான ஒரு பூஸ்டர்னு கூட சொல்லலாம் ஃப்ரீ ஃபயருக்கு. இந்த ஒரு வீடியோவில் எப்படி கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்ல ஹீரோயிக் சீக்கிரமாக போகிறது, அதுக்கு தேவையான வெறித்தனமான டிப்ஸ் அண்ட் டிக்ஸோட வந்திருக்கும். என்னென்ன கேரக்டர் ஸ்கில் யூஸ் பண்ணணும், என்னென்ன பெட்டி ஸ்கில் யூஸ் பண்ணணும், எந்தெந்த மேட்ச் எந்தெந்த மாதிரி ப்ளே பண்ணால் கண்டிப்பாக பூயா எடுக்கலாம், எல்லாமே பையனா இந்த ஒரு வீடியோவில் கொண்டு வந்திருக்கும். டைமண்ட் உங்களுக்கு வேணும்னு வைங்களேன், கமெண்ட் செக்ஷனில் வின்ஸ் ஆப் நம்மளோட லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு 500 டைம்ஸ் 25 ருபீஸ் இன்ஸ்டன்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே போய் சின்ன சின்ன கேம் விளாண்டி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி கூட மணி எடுக்கலாம், அதை வச்சு உங்கள் பேங்க் கூட எடுத்துக்கலாம். பேங்க் அவங்கலாம் இல்லை ப்ரோ அப்படின்னா யூஐடியை போட்டு ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஆப்லேயே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் A to Z. ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேப் தான் நம்ம எல்லாருக்குமே ஈஸியாக இருக்க போகிறது, பெருமிடா மேப்பாக தான் இருக்கும். ஆனால் கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்னு வந்துட்டால் கல்காரி வரும், நெக்ஸ்ட்ரா வரும். இந்த ரெண்டு மேப் எனக்கு வேணாம் ப்ரோ, எனக்கு பெருமிடா தான் ஈஸியாக இருக்கும்னா நீங்கள் பெருமிடா செலக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் எனக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நானும் போயிட்டு அப்படியே மேலே கிளவுடை தொட்டு எல்லா மேப்பையும் டிலீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு பெருமிடா மேப் மட்டும்தான் வரும். மேட்ச்க்குள்ளே போனேன்னு G80னா M500 இல்லைனா டபுள் பிஸ்டலா, இந்த மூணு ஆப்ஷன் இருக்கும். இது மூணில் M500 வாங்கிக்கோங்க. ஏன்னா G80 வாங்கினாலும் சரி, அந்த டபுள் பிஸ்டல் வாங்கினாலும் சரி, கஜாமுஜான் நம்ம அவன் லைஃபை குறைச்சிக்கிட்டு இருக்கணும், அவன் நம்ம லைஃபை குறைச்சிக்கிட்டு இருக்கணும். இதில் குறுக்கால் அவன் டீம்மேட் வேறு வந்துக்கிட்டு கொஞ்சம் கரைச்சல் அந்த இடத்துல போயிடும். அதே M500 வச்சுருந்தீங்களே சிம்பிள் தான், ஜஸ்ட் ஒரே ஒரு ஷூட்டு கரெக்டாக வேணா ஒரே ட்ராக் பண்ணாலே போதும், அவங்க பாட்டுக்கு நாக் ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இப்படியே நம்ம ஒரு ஒருத்தனையும் நாக் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ கான்ஃபிடன்ஸாக நாக் பண்ணும், ஒன்று அவன் அடிப்பானா இல்லை நம்ம அடிப்பானான் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்ம தான்ட்டு அடிப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணாலே போதும், அப்படியே வேணா ஹெட்டில் விழுந்துடும். யூஷியர் ட்ராக் விஷேப் ட்ராக் உங்கள் ஃபோன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னா ஈஸியாக விழுந்துடும், இல்லைனா கொஞ்சம் வந்து லைட்டாக பவுடர் கொட்டிக்கோங்க. இவனை மாதிரி அதிகமாகலாம் கொட்டிடாதீங்க, லைட்டாக கொட்டி ப்ளே பண்ணலாம், இல்லைனா கையில் போய்னா ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் போய்னா கிளாக் டவரில் பார்ப்போம். எப்பயுமே நீங்கள் கிளாக் டவருக்குள்ளே போகிறப்ப இந்த சைட்லேருந்து ஏறுறப்ப என் டீம்மேட்லாம் பாருங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா கதவுலியாக போகிறாங்க, எக்காரது கொண்டு அப்படி போயிடவே போயிடாதீங்க. ஏன்னா நீங்கள் போகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி எனிமி வந்துடுவான், அவன் கன்று வச்சுருந்தா உங்களை அப்படியே நாக் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால இந்த சைட்லேருந்து ஏறுறப்ப லெஃப்ட் சைடை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெஃப்டில் போகிறேன்னா ஒன்று அந்த இடத்துல இருப்பாங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து நிற்பாங்க. நீங்களாம் ஃபஸ்ட்டு போகிறவங்களா இருப்பீங்க, நானும் சும்மா அழுத்தி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூணு பேரையும் முடிச்சு விட்டாச்சு. ஸோ கிளாக் டவர்னு வந்துட்டா நீங்கள் இந்த சைட்லேருந்து ஏறிங்கன்னா இப்போ நான் எப்படி லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணணும் அதே மாதிரியே சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் டீம்மேட்லாம் நேராக ஏறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நேராக போயிட்டு இருந்தால் உங்கள் டீம்மேட்டு கூட மேலே போயிடுவாங்க வீட்டு மேலே, ஆனால் உங்களுக்கு தான் அடி விடும். ஸோ அதனால கிளாக் டவர்னு வந்துட்டால் லெஃப்ட் சைடு சூஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு வைங்களேன், டோன்ட் ஃபியர் ஃபார் சோலோ வர்சஸ் ஸ்குவாட். கிளாஷ் ஸ்குவாட்னு வந்துட்டாலே சோலோ வர்சஸ் ஸ்குவாடு, சோலோ வர்சஸ் டியோ, இல்லை சோலோ வர்சஸ் 3 பிளேயர்ஸ் இந்த மாதிரி தான் பையனாக இருக்கும். நம்ம ப்ளே பண்ணுறப்ப 1v1 மாதிரிலாம் நினச்சிடாதீங்க, ஒருத்தனுக்கு ஒருத்தன் தான் அடித்தா போதும் அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே இறங்கினாலே நடக்கிற சுச்சுவேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 1v2 ஆகலாம், 1v3 ஆகலாம், 1v4 கூட ஆகலாம். ஆனால் அதுக்கு பையன் பயப்படவே கூடாது. இந்த இடத்துல கூட பாருங்கள், எனக்கு ஆப்போசிட்டில் 4 பேர் இருக்காங்க, இவனும் எனக்கு கிட்டத்தட்ட 25 லைஃப் கொண்டு வந்துட்டான், நான் இந்த இடத்துல என் டீமை மோட்டிவேஷன் ஆகணும், நான் தான் அடித்து கொடுக்கணும், அப்போ தான் அவங்க வந்து அடுத்த மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாங்க. ஆப்போசிட் டீம் 3ல இருக்காங்க, நாங்கள் 2 தான் இருக்கோம், என்ன தான் எனக்கு அச்சிப்பி 25 இருந்தாலும் நான் வந்து அடிச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடன்ஸோடு இருந்தேன். இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் இருக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளாஷ் ஸ்குவாட் ரேங்க்லாம் நம்மளால பூயா எடுக்க முடியும். நம்ம டீம்மேட்லாம் டெத் ஆனோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருமா, இந்த இடத்துல நம்மளோட ஒரு வெறித்தனமான ஒரு கேம் பிளேயை காட்டணும், அப்போ தான் நம்ம டீம்மேட்லாம் பார்த்துட்டு யாரா அவன் இந்த இடத்துல போயிட்டு ஏஸ் அடிக்கிறான், சோலோ வர்சஸ் ஸ்குவாட் பண்ணுறான், நம்ம போயிட்டு கேவலமாக வேஸ்ட்டாக டெத் ஆகிட்டுமாடா, அடுத்த மேட்சஸ் நீட்டாக கேம் பிளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் நம்மளை சப்போர்ட்டாக ஆடுவாங்க. அந்த மேட்ச் ஸ்குவாடாகவே செம்மையாக பூயா எடுத்துடலாம். கடைசியாக ஒருத்தர் இருப்பான், இவனையும் சும்மா சுவிட்ச் பண்ணி அப்படியே திரும்பி எட்டு வச்சே முடிச்சு விட்டாச்சு.
இதுக்கப்புறம் டிமிட்ரி கேரக்டர் பத்தி பார்ப்போம். பெஸ்ட் கேரக்டர் ஸ்கில்லாம் இந்த சீசனை பொறுத்தவரை நான் இந்த கேரக்டர் தான் சொல்லுவேன். இந்த இடத்துல பாருங்க, நான் கரெக்டாக இந்த கேரக்டர் ஸ்கில்லை ஆன் பண்ணி விட்டேன், நாக் ஆகிட்டேன். என் டீம்மேட் யாருமே உதவியே தேவையில்லை, ஆனால் எனக்கு நானே என்னை நானே ஹீல் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரியே இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த இடத்துல நான் மறுபடியும் எனிமையை அடிக்கிறப்போ அதையான் கேரக்டர் ஸ்கில்லை போட்டேன், அவனும் நாக்கு நானும் நாக்கு, ஆனால் நான் இந்த கேரக்டர் ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு ட்ரிக்கு, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இந்த கேரக்டருக்கு பவரை வெறித்தனமான பவர் ஒன்று பையனா செல்ஃபியில் நம்மளை நம்மளே ஹீல் பண்ணிக்கிறது, அடுத்தது பையனா டீம்மேட்டில் நான் அவன் பக்கத்தில் போய்ட்டு டிமிட்ரி கேரக்டர் போட்டு விடுறேன். என் டீம்மேட் பக்கத்தில் நான் அவனை ஹீலே பண்ணல, அவன் பாட்டு ஹீல் ஆகுறான், நம்ம பாட்டுக்கு நம்ம எனிமையை பையனை அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஹீல் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணலாம் தேவையில்லை. ரெண்டு பவர் பார்த்தாச்சு ப்ரோ, இவ்வளோ தானே ப்ரோ பவர் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொன்று சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி எனிமையை யூஸ் பண்ணணும்னு வைங்களேன், இந்த மாதிரி அவன் மேலே பச்சை கலராக காட்டும், அப்படியே அந்த டிமிட்ரி கேரக்டர் அந்த ரெட் டாட்டு பார்த்திங்க கீழே சர்க்கிள் மாதிரி இருக்கு பாருங்க, அது காட்டும் எனிமி இதை யூஸ் பண்ணுறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். டக்குன்னு அவனை நம்ம கில் எடுத்துடணும். ஓகேவா, இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இந்த டிமிட்ரி கேரக்டரில், அது என்னன்னு வைங்களேன், இந்த இடத்துல நான் பண்ணுறது மட்டும் பாருங்கள், எனக்கு நடக்கிறது மட்டும் பாருங்கள், நான் பாட்டுக்கு ஒருத்தன் ஏகேல முடிச்சிட்டேன்னா இன்னொருத்தன் இந்த இடத்துல டிமிட்ரி லைட்டாக காட்டும், சரின்னு பார்த்தா அவன் மேலே பச்சை கலரும் காட்டாது, டிமிட்ரியும் போயிடும். ஆனால் பார்த்தா அதுக்கப்புறம் இவே ஆகிறான், என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி பக்கா இல்லை இதெல்லாம் நடக்கிறதான் போல டிமிட்ரி கேரக்டர் பொறுத்தளவு. ஸோ இந்த ரெண்டு பவர் தான் போல டிமிட்ரிக்கு, நம்ம வந்து செல்ஃபியில் போகலாம், அப்புறம் டீம்மேட்டை ஹீல் பண்ணலாமா, அது இல்லாமல் இன்னொரு ஒரு பவர் இருக்குது இந்த இடத்துல காட்டுறேன் பாருங்கள், எனிமி ஷார்ட் ரேஞ்சில் வராங்க, ஏன்னா இந்த இடத்துல டிமிட்ரி கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனை அதை பையனை ஆன் பண்ணி விட்டுருவேன். டக்குன்னு உட்காங்க போட்டு அப்படியே பையனை ஒருத்தரை நாக் பண்ணிடுவேன், எனக்கு 100 லைஃப் குறைச்சிருவான். ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 10 அது பாட்டு HP ஏறுது, இவனையும் முடிச்சு விட்டுருவேன், அதுக்குள்ளே 200 HP ஏறிச்சு பாருங்கள். அழகாக யூஸ் பண்ணுறது டிமிட்ரி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல, செல்ஃபியும் ஆகிக்கலாம் டீம்மேட்டையும் ஹீல் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு பையனா HP எக்கச்சக்கமாக பார்த்திங்கனா ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால தான் சொல்கிறேன், டிமிட்ரி கேரக்டர் நீங்கள் ஒரு நிதானமான பிளேயரே சேஃபாக ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க எல்லாருக்குமே டிமிட்ரி கேரக்டர் யூஸ் ஆகும். வெறி கொண்டு மூமெண்ட் ஸ்பீலாம் கொடுத்துட்டு இருக்காங்க டிமிட்ரி யூஸ் பண்ணுறப்ப, நின்ன இடத்துல யூஸ் பண்ணி அடிக்கணும்னா நீங்கள் பையனா கண்டிப்பாக டிமிட்ரி கேரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுக்குற ரெண்டு ஆக்டர் கேரக்டர் ஸ்கில்ல ஒன்று டிமிட்ரி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்று சொல்கிறதுக்கு முன்னாடி செகண்ட் ட்ரிக்கு பார்த்துருவோம், சேஃப் அண்ட் செக்யூர். நம்ம ப்ளே பண்ணுறப்ப சேஃபாக ப்ளே பண்ணோம், அதேமாதிரி பாதுகாப்பாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நிதானமாக ப்ளே பண்ணோம். ஃபஸ்ட்டு அட்டாக்கிங்லாம் இருக்க தான் செய்யும், வெறி கொண்டு ப்ளே பண்ணுறலாம் இருக்கட்டும், ஆனால் சுச்சுவேஷன் வரப்ப நம்ம சேஃபாக ப்ளே பண்ணுற சுச்சுவேஷன் வரப்ப சேஃபாக ப்ளே பண்ணியே ஆகணும். இந்த இடத்துல பாருங்கள், நான் உங்களுக்கு ஷோ பண்ணியே காட்டிடுறேன், அவன் உட்பேக்கர் வச்சுருக்கான், நான் போனே வைங்களேன், எனக்கு இருக்கிற கொஞ்சம் லைஃப்பில் ஒரு ஷாட் அடித்தாலே காலியாயிரும். நம்ம வந்து இப்போ வெளில போகக்கூடாது, நம்ம நிதானமாக பொறுமையாக இருக்கணும். நான் இந்த இடத்துல நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன்னு பாருங்கள், நம்ம டீம்மேட்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளுக்கும் ஒரு தாட் இருக்கும், என்னடா இவ்வளோ நேரம் ஆக்கிக்கிட்டு இருக்கோம், நம்ம சீக்கிரமாக அவனை முடிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த தாட்டை தூக்கி தூக்கி போட்டுருங்க. இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட இந்த படி திரும்பலை, அதுக்குள்ளே அப்படி அடிக்கிறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைங்களேன், ஆப்ஷனே கொடுக்கக்கூடாது, ஒன்று அவன் அடிக்கணும் இல்லை நம்ம அடிக்கணும் சொல்லிட்டு எனக்கு உட்பகலை 8 அடிக்க அவ்வளோ ரெடியாக இருக்கான், ஆனால் என்கிட்ட ஷார்ட் ரேஞ்ச் கண்ணு தான் இருக்குது, நீ ஷார்ட் ரேஞ்ச் எப்போ வரையும் நான் அப்போ அடிச்சுக்கிறண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக அந்த சைடு ஓட ஆரம்பிச்சுன்னா ஜோன் வேறு அந்த பக்கத்து தான் இருக்குது, நம்ம அப்படியே அந்த பக்கத்து போயிடும்டா, அப்படியே அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவன் என்னன்னா இந்த பக்கம் நம்மளை டிஸ்ட் கொடுக்குற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கான், இவன் எனக்கு விடக்கூடாதா, எப்படியே பக்கத்தில் வந்துடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுவிச் பண்ணி அப்படியே முடிச்சு விட்டாச்சு. நீங்கள் ப்ளே பண்ணுற சிஎஸ் ரேங்கில் கண்டிப்பாக 5 மேட்ச்சில் 3 மேட்சாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வர நிறையவே பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இடத்துல நான் இப்போ எப்படி வெயிட் பண்ணி ப்ளே பண்ணுறோம் அதே மாதிரியே ப்ளே பண்ணுங்க, கண்டிப்பா அந்த மேட்ச் பூயா எடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3rd ட்ரிக் பாப்போம், நோட்டீஸ் எவ்ரிதிங். கைஸ் நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், நம்ம டீம்மேட் இருக்கான் அவன் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கலாம், நம்ம ஸ்குவாட பாப்போம்னு சொல்லிட்டு பாக்காதீங்க, ஆப்போசிட் ஸ்குவாட பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, 2 பேர் போறாங்களா, மறுபடியும் 3 பேர் போறாங்க, இந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க, அப்ப ஒருத்தன் பின்னாடி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நான் கரெக்டா பின்னாடி போறப்ப என் டீம்மேட் மேல ரெட் ஆட்டு, அங்க பாருங்க கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்துட்டான், இவன் நம்ம எல்லாம் முடிச்சு விட்டுலாம், அங்க 3 பேர் இருக்காங்க. நான் இந்த இடத்துல பாத்துட்டேன், என் டீம்மேட் 2 பேரும் போயிட்டு காலி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கணும், எவன் எங்கெங்கெல்லாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3 பேருமே கீழே இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என் டீம்மேட் இன்னொருத்தன போய் செத்துருவான், ஆனால் நம்மளுக்கு பையனா தெரியும் இவங்க 3 பேரும் நம்ம இந்த சைடு தான் பார்த்தா கீழே தான் இருப்பான்னு சொல்லிட்டு, நம்ம மேலேருந்து அடிச்சா ஈஸியாக அடிச்சலான்னு வந்தேன். அதே மாதிரி இவங்க 3 பேரும் எப்படி முடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இதே மாதிரியே தான் நீங்கள் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் சரி, போச்சுனாக்க இருந்தால் டயரை யூஸ் பண்ணி கூட வீட்டு மேலாம் போய்க்கலாம், டாப்லேருந்து எனிமி அடிக்க பாருங்கள், அப்போ தான் ஹெட்ஷாட்லாம் விழுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்களா, உட்காந்து கேட்டால் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அடிச்சேனா டக்குன்னு பையனை அழாக்க போட்டுருவேன், அப்படியே மூமெண்ட்ஸ் வீடு கொடுத்து இவனையும் பையனாக முடிச்சு விட்ருவேன்.
ஆக்டிவ் கேபிஸ்கில பொறுத்தளவு ஒன்னே டிமிட்ரி வச்சுக்கோங்க, இல்லனா அலாக்குக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு மூணு கேரக்டர் ஸ்கில் தான் பெஸ்டான கேரக்டர். அதே மாதிரி பெஸ்ட் பெட் ஸ்கில்னு வைங்களா, ராக்கி பெட்டு தான் கூல்டவுன் டைமை கம்மியாக்கும். அவங்க கொடுக்கறதே ரெண்டு ஆக்டிவ் கேரக்டர், ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக்கி கொடுக்கும். உட்காங்க சீக்கிரம் போட்டுக்கலாம், அலாக்கும் சீக்கிரம் போட்டுக்கலாம், எந்த இருந்தாலும் சீக்கிரம் போட்டுக்கலாம். பேசிவ்ல என்ன ஒரு கேரக்டர் ஸ்கில் வைக்கிறது வைங்களேன், நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் கேரக்டர் ஸ்கில் மூணு வச்சிருக்கேன். ஏன்னா கிளாஷ் குவாட்னு வந்தாலே ஷார்ட் ரேஞ்ச் தான், அதனால நான் இதை எக்யூப் பண்ணிட்டேன். நீங்களும் எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிளே பண்ண இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல ஏன் ஒரு அலாக்கு உட்காங்க சொல்லுங்க. இப்போ தான் ஓரினோ ஆரினோ டட்டு சுயா சாண்டினோ அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் நிறைய விட்டாங்களே, அதெல்லாம் யூஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு வைங்களேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சீனாக பிளே பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் கலராக கேம் பிளே கொடுக்கலாம். தவிர நம்ம ரேங்கை புஷ் பண்ணணும், ஈஸியாகவும் இருக்கணும்னா உட்காங்க அலாக்கு இது ரெண்டு பெஸ்ட். இதை விட பார்த்தீங்கன்னா டிமிட்ரி தான் பெஸ்ட். இந்த ஒரு மூணு கேரக்டர் ஸ்கில்ல நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணியே நீங்கள் பையனா ஹீரோக்கு போயிடலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ, ஆர்ஓஜி இஸ் பேக்னு கூட சொல்லலாம். நம்ம மொபைல் நம்மளுக்கே மறுபடியும் கிடச்சாச்சு, இனிமேல் வெறித்தனமான வீடியோ கண்டிப்பாக வரும். நான் ஆல்ரெடி சொல்லுவேன் வீடியோ போடுவோம் வீடியோ போடுவேன்னு, ஆனால் வராது. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக பையனா வெறித்தனமான கேம் பிளேயோட பையனா வீடியோ வரும். உங்களுக்கு இந்த ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் டைமண்ட்ஸ் எல்லாம் வேணும்னு எங்களேன் கமெண்ட் செக்ஷனில் விஞ்சா ஆப் லிங்க் இருக்குது, ஸோ அதை போயிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். பை 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 கைஸ், விக்டரி ஆர் லாஸ், ட்ரை யுவர் பெஸ்ட்.